புளிக்கு உடம்புல காயம்னா அடிவாங்க உயிரோ இருப்பான் நினைக்கிறிய நீ? இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்கிட்டாங்க. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, ஸோ ஏன்டா லைவ் போகல அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ மொபைல் வேறு லெவலில் லேக் ஆகுது கைஸ். ஸோ எனக்கு லைவில் கேம் ப்ளே பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது, சும்மா சின்ன சின்ன குழந்தை குட்டிங்கெலாம் வந்து அசிட்டு போயிடறானுங்க. இது நேற்று பப்ஜி பிளேயர்ஸ்லாம் வந்துட்டாங்க பாய்ப்பா, ஸோ பாட்டு மாதிரி இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா போயிட்டு புல்லில் பார்த்து மெடிக்கிட் போட்டிருக்காங்க. அப்புறம் வேறு என்னவோ பண்ணிட்டு இருந்தாங்களே, வேறு எதுவும் சொல்லலாம்னு வந்தேன். ஆ, புல்லில் பார்த்துட்டு கவர் ஏற்றுருக்காங்க, அந்த பீக்கில் இருக்கும் சின்ன சின்ன புல். ஐயோ என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, இது ஃப்ரீ ஃபயர் அப்படின்னா. ஸோ அவங்க வந்து பப்ஜி விளையாட்டி ஸ்ட்ரெயிட் டைம் வந்துருப்பாங்க போல். ஸோ நம்ம இடத்துலயே வந்து கவர் எடுக்கிறானுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் காண்டாகி போச்சு. இது வந்து சோலோ வெர்சஸ் ஸ்குவாடு கே. ஸோ இப்போ அடிச்சுட்டு இருக்கேன், இது சோலோ வெர்சஸ் ஸ்குவாடு இல்லை. ஸோ இது மேலே பேசணுன்றதுக்காக ஸோ இது வந்து நான் காட்டியிருப்பேன். ஸோ இந்த இது கையில் குத்துவோம். ஸோ எடுத்தவொன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இறங்கிட்டேன். ஸோ எதுக்கு லைவ் போகலன்றது சொல்கிறது தான் கேஸ் இந்த இடத்துக்கு வந்தேன். ஸோ ஏன்னா, ஸோ எனக்கு நம்ம கேம் பிளேலாம் ஸோ நான் அதிகமாக ப்ளே பண்ணுறதே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக லைவில் மட்டும் ப்ளே பண்ணுறேன்னா ஸோ கை போக மாட்டுது, இங்கே கால் போக மாட்டுது. ஸோ எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நம்ம கேம் பிளே அப்படியே கொஞ்சம் லோ ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு. ஸோ லைவ் பண்ணி பண்ணி மொபைல்லேருந்து புகை வந்தது தான் மிச்சம். இந்த நாய் கரெக்டாக நான் வீடியோ பண்ணும்போது தான் குலைக்குது. ஸோ அதுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். டெய்லி இப்படி தான்ப்பா பண்ணுது. இப்போ நான் பாஸ் பண்ணிட்டு கொண்டு வெயிட் பண்ண குலைக்கல, டக்குன்னு நான் வீடியோ பார்த்து குலைக்குது, நம்ம வாட்ச் பண்ணுது போலாது. ஸோ ஓகே, ஸோ அதனால தான் லைவ் கொஞ்சம் இன்றைக்கி கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ ஏன்னா மொபைலும் தாங்கலை, என் கண்ணும் தாங்கலை 4 மணி நேரம் லைவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இது மாதிரி சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் போடுங்க ப்ரோ, கேம் ப்ளே ஏதாச்சும் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கனாலும், ஸோ தரமான கேம் ப்ளே வந்து கொடுத்துலாம். தரமான கேம் ப்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நான் ரொம்ப நாளாக விளையல, ஸோ கை போகவே மாட்டுது அந்த ஃபயர் பட்டனுக்கு. ஸோ ஸ்பாஸ்லாம் எடுத்து சும்மா ஒன் டேப் வச்சுட்டு இருப்பேன், ஸ்பாஸ் வச்சுட்டு நீ அடிக்கவே முடியல என்னால். ஸோ எடுத்து உடனே இந்த அண்டா மேலே இறங்கி, ஸோ ஒரே ஐடி தான் அவருக்கு எட்டு. ஸோ அவன் டீம்மேட்டு போல அவனை வந்தான். ஸோ இவன் ரொம்ப வித்தை காட்டினாம்பா. ஸோ நீங்களாம் இப்படி எப்படி சொல்கிறதுனா, ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அவனும் ஒரு ஐடி தான், நம்மளும் ஒரு ஐடி தான். ஸோ யார் அடித்தாலும் காலி. பையன் வெஸ்ட், ஐயோ பையன் கிளாவே வச்சுட்டு வரல போல, ஆனால் ஹெட் ஷாட் ஒன்று வச்சுட்டான். ஸோ அது நமக்கு நல்ல நேரம் போல. ஸோ அப்புறம் அவன் ரொம்ப ஆட்டம் காட்டினாம்பா. ஸோ அப்புறம் காண்டாயிடு அப்படி சொல்லிட்டு ஒரே அடி தான் ஸோ தலையில். ஸோ ரெண்டு பேரும் முடிச்சு விட்டாச்சு. ஏதாச்சும் கன்று இருக்குன்னு பார்த்தா நம்ம வந்து கரும்பு முடிச்சிருந்தாரா, ஒரு கண்ணும் காணும் ஒரு மண்ணும் காணும். ஸோ அப்புறம் இவனை முடிச்சு விட்டு, ஸோ சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் தான் கேஸ் இது. ஸோ இந்த மேட்ச் என்னடா ஆச்சு, ஜெயிச்சியா இல்லையாடா அப்படின்றத எனக்கு வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பார்த்தணும். ஓகேவா? ஸோ மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ வாய்ஸ் கொடுக்க டைம் இல்லைன்றதால வாய்ஸ் கொடுக்கல. ஸோ வாய்ஸ் கொடுக்கலாமா சொல்லலாம், மியூசிக் போடலாமன்றதை நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணனா, ஸோ உங்களுக்கு அதாவது லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு பதிலாக, ஸோ அதிகமாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு பதிலாக, ஸோ இந்த மாதிரி கேம் பிளேஸும் வந்து வேணும்னா சொல்லுங்கள். ஸோ நம்ம கேம் பிளேஸும் விளையாடி போகணும். ஸோ ஹெச்பியே கிடையாது, 85 HP தான் இருக்குது. இவன் ஜோகர் மண்ணி இங்கே ஓடிட்டு இருக்கான், அவன் டீம் மேட்டு தான் 4 பேரும். ஸோ 100 damage ஆகிட்டு அப்படியே எனக்கு போட்டுருவானுங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். 3 பேரும் 4 சைடு குத்துறானுங்க, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எல்லா சைடு குத்துனா எதனா ஒன்று மாட்டிக்கும், உடம்புல வச்சா கூட 100 HP போயிடும். ஸோ 85 HP குறைஞ்சபட்சம் போயிடும். ஸோ நம்ம காலிடா அப்படின்னு நினச்சேன். அப்போ கூட விடாத யோகே விடாத டிஜி ஐடி சொல்லிட்டு ஒரே ஐடியா இருக்கு. ஸோ அவனுக்கு தலை வச்சுக்கிச்சா, வெயிட் பண்ணுவோம், ரிவைவ் பண்ணுவானுங்களா, அப்போ குத்துவோம்னு சொல்லிட்டு இவனை ஒரு குத்து மோனை போடு, எல்லாம் ஹெல்மெட் போட்டுட்ருக்கானுங்க போல, செதறது அப்படியே ஹெல்மெட்டு. ஸோ இவன் நீ வா இவனை வந்து பதமாக செய்யணும் பையனை, இல்லைனா வந்து நம்மளை போட்டுருவான். ஸோ ஏன்னா இத்தனை பேர் நாக் பண்ணது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ வெறித்தனமான மேட்ச் இது, மேலே ஒரு 2 கிலோ, தொக்கியில் ஒரு 3 கிலோ. ஸோ வேறு லெவல் தாய ஒன்று பார்த்துக்கிட்டு, இந்த பொம்பளை நாய் தான் பாச்சு காண்டு ஏற்றிட்டுருக்காது, நம்ம வீடியோ போடும்போது தான் குலைக்குது பாது. ஸோ ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து 5 கில் பண்ணியாச்சுக்கா, சொப்ப இப்பயே மூச்சு வாங்குதே. ஸோ இந்த இடத்துல ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தாங்க பாருங்க, கீழே ஒருத்த ஓடிட்டு இருக்கான், இந்த கம்பி மேலே ஒருத்த பார்த்துட்டு இருந்தான், என்னடா இப்படி இறங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பப்ஜி பிளேயர்ஸ் வந்துட்டீங்க, ஸோ ரொம்பவே தேங்க்யூ கைஸ். ஸோ பப்ஜி வெல்கம் டு த ஃப்ரீ ஃபயர் சொல்லிக்கிறேன். ஏன்டா எப்படா கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று பாட்டு மேட்ச் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி காஸ்ட்யூம்லாம் போடாமல் இருந்தால் பாட்டு மேட்ச்னு நினைப்போம், உள்ளே போய் பார்த்தா காட்டு காட்டுன்னு காட்டுறாங்கயா. ஸோ ஏதோ பாட்டு நினச்சி நம்ம ஹெட்ஷாட் எய்ம் பண்ணுவோம், பார்த்தா சிரான டேமேஜ் கொடுக்குறாங்க. என்னடா பாட்டு இவ்வளோ டேமேஜ் கொடுக்குமான்னு பார்க்கும்போது தான் நேற்று ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க, இது ஏதோ சொல்லணும் பாட்டெலாம் போட்டிருந்தாங்கல்ல, போகாதே அது பாட்டை போட்டு ஃப்ரீ ஃபயர் பேன் சி பப்ஜி வச்சுச்சோ வாயில் போடு வாயில் போடு பப்ஜி பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து எல்லோரும் இறங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இனிமேல் பாட்டு கிட்டு யாராச்சும் கிட்டே போயிட்டு போகிறேன்பா, காட்டு காட்டுன்னு காட்டிடுறாங்க. ஸோ அவங்களும் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் வச்சுருக்காங்களா, பட் படுத்துக்கிட்டு மெடிக்கிட் போகிறதெல்லாம் இந்த இடத்துல பண்ணக்கூடாது கைஸ். ஓகேவா? ஏன்னா இது வந்து எய்ம் பாட் கேமு. ஸோ எய்ம் வச்சாலே மேலே தான் போவோம், ஆனால் பப்ஜியில் அப்படி கிடையாது. ஸோ நம்ம மேலே எடுத்துகிட்டு போய் எய்ம் வைக்கணும். ஃப்ரீ ஃபயரில் இந்த ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அந்த ப்ரிசைஸ் ஆன் ஸ்கோப்பு டிஃபால்ட்டாக
ஃபுல் கண்ட்ரோல் வச்சுனிங்கன்னா உங்களுக்கும் அந்த எய்ம் உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் தான் ரெட் ஆட் எடுத்துமே மேலே வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நம்ம பசங்க வைப்பானுங்களா? ஸோ அந்த ரெட் ஆட் காட்டினாலே இங்கே அடிக்கிறது பெரிய இதுவாக இருக்குது. அதனால் வந்து அதெல்லாம் நம்ம பசங்க பண்ண மாட்டானுங்க. ஸோ கண் எதிரில் இங்கே நிறைய பேர் ஓட்டு இருந்தானுங்க. ஒரு கன் இருந்தால் மொத்த பேர் காட்டு காட்டுன்னு காட்டு அங்கே பாருங்க. ஸோ அது வந்து நூப்பு கிடையாது, த பப்ஜி பிளேயர் அப்படி சொல்லலாம். ஸோ ஏன்னா அந்தளவுக்கு டேமேஜ் கொடுக்குறான்ப்பா, நூப்புலாம் அந்தளவுக்கு டேமேஜ் கொடுக்குறா. ஸோ யாராச்சும் பப்ஜி பிளேயர்ஸ் பார்த்துட்டு கிட்ட காண்டாயி திட்டக்கூடாது, ஓகேவா? ஸோ உண்மையிலே அதெல்லாம் நீங்கள் தான். ஏன்னா என் தம்பி காலில் கால் பண்ணான், டே ஐடிக்கு டிராகன் ஐக் வாங்கி கொடுறானே. முன்னாடி தான் பையன் ஸ்டேட்டஸ் போட்டு வச்சிருந்தான், இந்த இது பப்ஜி கெத்து ஃப்ரீ ஃபயர் அது இதுன்னு ஸ்டேட்டஸ் போட்டு இன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து ஏகே வாங்கி கொடுக்க சொல்கிறது. காது மேலே போடுறா அப்படின்னா, ஏன்னா என்கிட்ட எதிராக காசு அப்படின்னு சொன்னேன். உண்மை அதுதான், காது பல்ல போட்டு சொல்ல. ஸோ ஓகேவா? ஸோ அதுதான் கேஸ், நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் யாராச்சும் நீ பாட்டை தான் டச்சு பெரிய ஆளாகனு சொல்லாதீங்க, அவங்கெல்லாம் பப்ஜி பிளேயர்ஸ்யா, அவங்கெல்லாம் பப்ஜி பிளேயர்ஸ், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்னு எப்படியாச்சும் ஒரு கன்னு எடுக்கலாம் சொல்லிட்டு, ஏன்னா ஒரு கன்று எடுத்தால் தான் எவனையாச்சும் போட முடியும்னு சொல்லிட்டு ஒரு கன்று எடுத்தேன். ஸோ இங்கே நான் அனலைஸ் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரொம்ப நாளாக ஆடாமல் கை ஃபயர் பட்டனுக்கு போக மாட்டுது, அப்புறம் வேறண்ணா இது எதுவுமே போக மாட்டுதுப்பா. ஸோ அங்கங்கே ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஸோ இதுக்கப்புறம் லைவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு ஸோ நம்ம கேம் பிளே வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஸோ கேம் பிளே இம்ப்ரூவ் பண்ணலான்னு போது தான் ஒரு ஞாபகம் வந்தது. மதி ஒரு மேட்ச் போட்டேன், என்ன லேகுன்றீங்க? ஸோ மதியம் வீடியோ போட்டிருப்போம், ஸோ அது போய் பாருங்கள். பயங்கரமான லேக், அல்ட்ரா லேச்சு இல்லையாண்ணே. ஸோ வேறு வழி இல்லை, ஸோ ஸ்மூத்தில் தான் வச்சு விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மூத்தில் வச்சு தான் இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ணால். ஸோ ஏன் 94 கிடச்சி, ஸோ வரவனுங்களாம் எட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஏன் 94 எடுத்தேன் இப்படி எடுத்தேன். ஸோ ஓகே, ஏன் 94 மட்டும்தான் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ எதுவுமே கிடைக்கல, ஸோ இனிமையும் கிடைக்கல. ஸோ அதான், ஆனால் இந்த இடத்துல வந்து தரமாக நிறைய பேர் மாட்டினானுங்க. பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ முன்னெல்லாம் ஏன் 94 எத்தனை இப்படிலாம் ஹெச்ஆர்டி வரும், பழைய வீடியோலாம் போய் பாருங்கள் கைஸ், ஓகேவா? என்ன பழைய வீடியோ? ஸோ ஒரு 3 வீடியோ போட்டிருப்பேன், ஓகேவா? ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஸோ இங்கே தான் நம்ம பையன் ஓடிட்டு இருந்தான். ஸோ நமக்கு ஹெச்ஆர்ட் ரேட் ஏற்றுறதுக்கே வந்த மாதிரி இருக்கான் பையன். ஸோ விடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 8, பட் அது பாடியில் தான் கடைசி 28 பற்றி செத்து போயிட்டான். ஸோ அவன் வந்து சுதாரிச்சினான், அங்கே ஒருத்தன் தான் பார்த்தீங்களா. ஸோ அவன் வந்து சுதாரிச்சினான், எந்த எவனோ ஒருத்தன் அடிக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சைலன்ஸரும் இதில் போட முடியாது இந்த கண்ணில். பட் A94 நல்ல கன் தான். இந்த கண்ணை பற்றி நீங்கள் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க கைஸ் முன்னாடி, இந்த கண்ணை வச்சு கேம் ப்ளே பண்ணியிருக்கேன். க்ளோவெல்லாம் பிளராக தெரியுதாடா. ஸோ ஸ்பாஸ் எடுக்கும்போது தான் கைஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஸோ ஏன்னா ஸ்பாஸ்லாம் முன்னெல்லாம் அப்படியே ஒரு சோல்ட்டு சோழனா எட்டுக்கு போவோம், ரெண்டு பாட்டு பக்கத்து பக்கத்தில் வந்துட்டாங்க. ஸோ ஒன்றுமே பாட்டெலாம் இல்லை, பப்ஜி பிளேயர்ஸ், ஓகேவா? ஸோ பக்கத்து பக்கத்தில் வந்துட்டாங்க. ஸோ சுட முடியல, இவன் இவன் வேறு காமெடி பண்ணிட்டுருக்கான் நேரங்காலம் தெரியாமல். இறங்கி வந்தால் ஒரு அடி அடிச்சுட்டு போவேன், அவனும் வர மாட்டான். ஸோ ஏறிப்போ அடி வாங்கிட்டோம்னா ஸோ வீடியோவும் முடிக்க முடியாது, பாதியிலேயே முடிச்சுட்டு பாதியிலேயே ஒரு 6 கிலோ பண்ணிட்டோம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கும் பார்க்க நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல கைஸ். அவன் ஒருத்தர் இந்த டிராகனை எடுத்துகிட்டு வந்துடுறானுங்க, நான் தாண்டா அது பெரிய ஆள் சொல்லிட்டு ஒரு 2 எழுத்து தான் மொத்த கதையும் முடிஞ்சு போகுது. அந்த மாதிரி இது பாருங்க கைஸ், கையே போல. இதெல்லாம் நான் உடம்புல அடிக்கிறது தான் அடிச்சுட்டு இருப்பேன், பட் ஹெட்ஷாட்டு தான் அடிப்பேன் அப்படின்னு நின்றுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே 2 பேர் வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வேலைக்காது, பாடி ஷாட்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கன் இருக்குன்னு நினச்சிட்டு புல்லட் பட்டன் ஏற்றிட்டு எப்போயும் க்ளோவால் ஏற்றிட்டுருக்கேன் இங்கே பார்த்தீங்களா தலைவியா. ஸோ பாருங்கள், இதெல்லாம் வந்து பாட்டை கிடையாது. ஸோ வாட்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும், எந்தெல்லாம் டேமேஜ் கொடுத்துட்டான் டேமேஜ் கொடுத்துட்டான். ஸ்மூத்துலாம் வச்சு ஆடந்தே இல்லை கை. ஸோ நம்ம நல்லா பார்த்துட்டு இருந்துட்டு, ஸோ ஸ்மூத்தில் வச்சு ஆடுறதுலாம் பிரச்சனை இல்லை. ஸோ கேம் ப்ளே தானே முக்கியம். ஸோ அதுக்காக ஏன்னா ரெக்கார்ட் ஆன் பண்ணும்போது இன்னும் லேக் ஆகும். ஸோ அதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி சில செட்டிங்ஸ்லாம். ஸோ அப்புறம் மெடிக்கெட் போட்டால் அங்கே ஒருத்தருக்கான், டவரில் ஒருத்தருக்கான், பின்னாடி ஒருத்தருக்கான், முடிஞ்சது போலியே உன் கதை அப்படி சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாம். ஸோ சோலோஸ் கோடனா அப்படி தான். ஸோ முன்ன பின்னே இருந்து அடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கணும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஆண்ட்ரியூ கேரக்டர் வச்சுட்டு போய் தான் அடி தாங்கிருக்கலாம். இங்கே வெஸ்ட்டே கிடையாது, வெஸ்ட் மொத்தம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மேட்சோட முடிவு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க இன்னொரு கில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தம் 9 கில்லு தாங்க, சேர்ந்தா போய் அடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரபரப்பாக எடுக்கப்பட்ட ஒரு மேட்ச் இது. ஸோ ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு, ப்ரோ எனக்கு வந்து நீங்கள் கேம் ப்ளே போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லியும் ஒரு கேம் ப்ளே. ஸோ சோலோ ஸ்குவாட் தான் மொத்த பூயாச்சு நான் கேம் ப்ளே போகிறேன். ஸோ நான் டெய்லி இல்லைனா கண்டிப்பாக வந்து பூயாலாம் அடிப்பேன். ஸோ டியோஸ் ஸ்கூலும் என்னென்னா சொல்லுங்கள், ஏன்னா டியோஸ் சோலோ போகிறேன், சோலோ ஸ்குவாட் போகிறேன், எனக்கு ஸ்குவாட் இல்லைப்பா. ஸோ ஸ்குவாட் இருக்காங்க, பட் நம்ம கூப்பிட்ற டைமில் அவங்க வரமாட்டானுங்க, நான் கூப்பிட்ற டைமில் அவனுக்கு போக மாட்டானுங்க, ரெண்டு ஒன்று தான். ஸோ அதனால் வந்து நான் யாரையுமே கூப்பிட்றது கிடையாது. ஸோ கூப்பிட்டாலும் அந்த வேலை இந்த வேலைன்னு வாங்கிலா. ஸோ போங்கடா, தன் கையை தனக்கு உதவி, தன் ஃபோனே தனக்கு உதவி சொல்லிட்டு எடுத்துகிட்டு நானே போயிடுவேன். அடி வாங்கினா என்ன இருக்குது, நம்ம போகிறோம் சோலோ ஸ்குவாட், லைக் ஏச்சு போட்டு போவாங்க. ஸோ இவன் தனியாக வந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு லைக் ஏச்சு இன்க்ரீஸ் பண்ணுமே, ஓகேவா? ஸோ அதனால் வந்து இன்னொரு கிலோ வரணுமே, அது எங்கே வந்தது, எப்படி வந்தது, யோசிப்போம் யோசிப்போம், எங்கே வந்தது, இங்கே வந்ததுன்னா எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ எங்கே வந்ததுன்னு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பப்ஜி பிளேயர் அங்கே பார்த்தீங்களா, லூட்டை நம்மளாம் நின்றுட்டே அடிப்போம். ஸோ வேறு லெவல் பா. ஸோ இதெல்லாம் பாட்டு நினச்சி விடுவாங்க, வாட்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் பார்க்குறேன் இந்த மாதிரி. நான் என்னடா பப்ஜி பிளேயர் பப்ஜி பிளேயர்ன்றீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பாட்ஸ்லாம் வந்து
வாட்சும் பண்ண மாட்டாங்க. ஸோ நார்மல் பிளேயர் வர மேட்சுக்கும் வரமாட்டாங்க. ஸோ பாட் வந்தால் மொத்தம் பாட்டாக இருக்கும். ஸோ ரெண்டு மூணு பிளேயர்ஸாக இருப்பாங்க, பாட்டெல்லாம் வாட்ச் பண்ணாது. ஸோ இவங்களாம் வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்கய்யா. ஸோ ஓகேவா? ஸோ போட்டுருவாங்க நீங்கள் பாட்டுக்கிட்டு, நீங்கள் ஹெச்ஆர்டி கேம் மேட்சுக்குன்னு நினச்சிக்கோங்களேன். அப்புறம் படுத்துட்டு மெடிக்கெட் போட்டு அடிப்பாங்க. ஸோ நீங்கள் சேர் போட்டு மெடிக்கெட் அடிச்சதான்னு பார்த்துருக்கீங்க, படுத்துட்டு மெடிக்கெட் போட்டு பார்த்தது இல்லையா? இனிமேல் பார்ப்பீங்க ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ நடாதாண்டா ஆச்சு, நடா இவ்வளோ நேரம் பேசிட்டு கேட்டா, இந்த வீடியோட முடிவு என்னதாண்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இந்த ஒரு கன்று ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, M79 சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சாடுங்க பாருங்கள். க்ளோவாலோ இல்லை இப்போ எத்தனை ஒரு க்ளோவால் இருக்கா? ஸோ அதுக்குள்ளே என்ன முச்சு விட்டானுங்க. ஸோ ரொம்ப நேரம் வீடியோ போதில், ஸோ அந்த அடி வாங்கினதெல்லாம் உங்களுக்கு காட்ட மாட்டேன். ஸோ ஓகேவா? நாளைக்கு வந்து பூயா எடுத்து வீடியோ போகிறேன். ஸோ ஓகே கைஸ், நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ், லவ் யூ கைஸ், சீ யூ கைஸ்.